அனைவருக்கும் வணக்கம். நான் மோகன்ராஜ். ஆதிகாலம் முதற்கொண்டே மனிதர்கள் தானியங்களை பாதுகாப்பதற்கு பல்வேறு நுட்பங்களை கையாண்டிருக்கிறாங்க. அதுல ஒரு நுட்பமான அந்தர கொட்டாயை பத்தி நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. ஏதாவது க்வெஸ்சன் கேட்கணும்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலையில் உள்ள நிலாவூர் என்னும் ஊரில் கட்டப்பட்டுள்ள ஒரு கூரை வீடானது இங்கு வரும் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்து வருகிறது. அதற்கு முக்கிய காரணம் அந்த கூரை வீட்டின் கீழ்ப்பகுதி தரையை தொடாதவாறு அமைக்கப்பட்டதுதான். இந்த வீட்டின் பெயர் அந்தரக்கோட்டா என்கின்றனர். தரையை தொடாதவாறு அந்தரத்தில் நிற்கும்படியாக அமைக்கப்பட்டதன் காரணமாகவே இக்கொட்டகை இப்பெயரை பெற்றுள்ளது என்பது தெளிவாகிறது. இக்கொட்டகை ஏன் இவ்வாறு அமைக்கப்பட்டுள்ளது என்பதை ஆராய்ந்து பார்த்தால் அக்காலத்திய மக்களின் அறிவார்ந்த செயல் நமக்கு புரிய வரும். ஏலகிரியானது மலைப்பகுதியாக இருப்பதால் சமதள பகுதியை விட இங்கு சற்று குளிர்ந்த சூழல் நிலவும். இங்குள்ள மக்கள் அக்காலம் முதற்கொண்டே விவசாயம் செய்து வருகின்றனர். விவசாய அறுவடை முடிந்து கிடைக்கும் தானியங்களை இங்குள்ள சாதாரண வீடுகளின் தரையில் கொட்டி வைத்தால் அப்பகுதியில் உள்ள குளிர்ந்த தன்மையின் காரணமாக அந்த தானியங்கள் முளைத்து வீணாகக்கூடும். எனவே அதனை தவிர்ப்பதற்காகவே இவ்வாறு தரையை தொடாதவாறு அந்தரத்தில் நிற்கும் விதமாக இந்த அந்தரக்கொட்டாய் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த வீட்டின் சுவர்கள் மிகவும் மென்மையாக பூச்சு செய்யப்பட்டிருப்பதை காண முடிகிறது. வீட்டின் உட்புறமாக அறை ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது. அந்த அறையில்தான் தானியங்களை பாதுகாத்து வைப்பார்கள் என்கின்றனர். மண் சுவரால் அமைக்கப்பட்டுள்ள இந்த வீடானது மேற்புறத்தில் மூங்கில் தண்டுகளை கொண்டு கட்டப்பட்டுள்ளது. அந்த அறையினுள் கொட்டாங்குச்சியால் உருவாக்கப்பட்ட உணவு பரிமாற உதவும் கரண்டி போன்ற கருவி, இதனை அகப்பை என்கின்றனர். மேலும் நீர் ஊற்ற உதவும் கருவி, இதனை முழவை என்கின்றனர். இது போன்றவற்றை அங்கே காண முடிந்தது. அந்த அறைக்கு வெளிப்புறமாக காணப்படும் பரந்த பகுதியில்தான் தானியமானது ஈரப்பதத்துடன் காணப்பட்டால் இப்பகுதியில் பரப்பி உலர்த்துவார்கள் என்கின்றனர். இந்த வீட்டின் உள்ளாக உழவு கருவிகளை மேலே வைக்கும் விதமாக பரண் அமைக்கப்பட்டிருந்தது. இதனை அடம் என்கின்றனர். கூரையானது கோரையால் வேயப்பட்டுள்ளது. இப்பகுதியில் அதிகமாக விளைவிக்கப்படும் தானியங்களான நெல், சாமை, பனிவரகு போன்றவற்றை பாதுகாக்க இந்த அந்தரக்கொட்டாய் உதவுகிறது. அக்காலத்தில் தானியங்களை பாதுகாக்கும் விதமாக இந்த அந்தரக்கொட்டாய்கள் அதிக அளவில் அமைக்கப்பட்டிருந்தது என்கின்றனர்.
காட்சி கூடமாய் நிற்கும் இந்த அந்தர கொட்டையானது அக்கால மக்களின் தானியங்களை பாதுகாக்கும் பக்குவத்தை நமக்கு பாடமாக சொல்லித் தருகிறது.